பாலிலி இனப்பெருக்கம், அத கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க போறோம். பாலிலி இனப்பெருக்கத்துல இருக்கக்கூடிய வகைகள், பிளவுறுதல் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், ஸ்போர்கள் உருவாக்கம், முகிழ்தல், ஜெம்யூல் ஆக்கம், துண்டாதல், இழப்பு மீட்டல், இது எல்லாமே பாலிலி இனப்பெருக்கத்தின் வகைகள். முதல்ல நமக்கு பிளவுறுதலை பற்றி பார்ப்போம். பிளவுறுதல்னு வார்த்தையை கேட்டதுமே தெரியும், பிளக்கிறது, ஒரு செல் ரெண்டாக பிளக்கிறது. பிளக்கிறதுக்கு கண்டிப்பா நம்ம நேரத்தை கேட்ட மாதிரி என்ன தேவை இருக்கு, செல் பிரிதல் தேவை இருக்கு. பிளவுறுதல்ல என்னெல்லாம் வகைகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரு சம பிளவு, இந்த வார்த்தையிலே தெரியுது, ஒரு செல் ரெண்டா பிரியும், ரெண்டு செய் செல்களும் எப்படி இருக்க வாய்ப்பு, சமமாக இருக்கும். பல பிளவு முறை, ஸ்போர்கள் உருவாக்கம், ஸ்ட்ரொபைல் ஆக்கம், இவ்வளவுதான் பிளவுறுதலினுடைய வகைகள். இதுல நம்ம இரு சம பிளவு அதுல என்னெல்லாம் நிகழ்வு நடக்குது அப்படிங்கறத பார்க்கணும். ஒரு செல் ரெண்டாக சமமாக பிளக்க போகிறது, அதுக்கு முன்னாடி என்னென்ன நடக்குது. ஒரு செல் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது, செல்லுக்கு உள்ள உட்கரு அப்படின்னு ஒண்ணு இருக்கும். உட்கருவுக்குள்ள குரோமோசோம்கள் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் உள்ள குரோமோசோம்கள் உட்கருவுக்கு உள்ள இருக்கும். அப்போ ஒரு செல்லு பிரியணும்னா முதல்ல உட்கரு ரெண்டா பிரியணும். மனிதனுடைய உடல் செல் எடுத்தோம்னா 46 குரோமோசோம், 46 குரோமோசோம் இருக்கக்கூடிய ஒரு செல் ரெண்டா பிரியணும்னா ரெண்டுலயும் 46 வரவும் வேணும். அப்படி வர்றதுக்கு முதல்ல அந்த 46 குரோமோசோம் என்ன ஆகணும், ரெட்டிப்படையணும், ரெண்டா பிளந்து 92 மாறணும். மாறினாதான் அடுத்த செல்ல 46 வாரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த இருசம பிளவுல எப்படி முதல்ல உட்கரு ரெண்டா பிரியணும், இந்த உட்கரு ரெண்டாக பிளவுறக்கூடிய நிகழ்வுக்கு கேரியோ கைனசிஸ் அப்படின்னு பேர். கேரியான் அப்படின்னு சொன்னா உட்கரு, கைனசிஸ் அப்படின்னா ரெண்டா பிளக்கிறது அப்படின்னு நம்ம அர்த்தம். இப்ப கேரியோ கைனசிஸ் அப்படின்னா உட்கரு பிளத்தல் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பிறகுதான் சைட்டோபிளாசம் ரெண்டாக பிளக்கும். ரெண்டா பிளந்த சைட்டோபிளாசத்துல ஒண்ணுல ஒரு உட்கரு இருக்கும், இன்னொன்னுல இன்னொரு உட்கரு இருக்கும். சைட்டோபிளாசம் ரெண்டாக பிளக்கக்கூடியதுக்கு பேரு சைட்டோகைனசிஸ். அப்போ இந்த ஒரு செல் ரெண்டா பிளக்க போகுதுன்னா இந்த ரெண்டு நிகழ்வுகளும் தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும். முதல்ல கேரியோகைனசிஸ், ரெண்டாவது சைட்டோகைனசிஸ். இது சாதாரணமாக செல் பிளத்தலுக்கு தேவையான ஒண்ணு. சரி, இனி இந்த பிளவு மட்டத்தை பொறுத்து, அதாவது ஒரு செல் ரெண்டா பிரியும் போது எந்த இடத்துல பிளக்குது, எந்த இடத்துல பிளத்தல் நிகழ்வு ஏற்படுகிறது என்பதை பொறுத்து நான்கு வகை இருக்கு. ஒன்று எளிய ஒழுங்கற்ற இரு சம பிளவு, ரெண்டா பிளக்குது ஆனா சமமாவும் இருக்கு ஒழுங்கா இருக்காது அந்த செல்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒழுங்கில்லாத ஒரு செல் உண்டுன்னா அமீபா தான். ஏன்னா அதுக்கு போலிக்கால்கள் இஷ்டத்துக்கு அது மாத்திக்கிட்டே இருக்கிறதுனால ஒழுங்கான வடிவம் இருப்பதில்லை. அதனால எளிய ஒழுங்கற்ற இரு சம பிளவு, அதுக்கு எடுத்துக்காட்டு அமீபா தான். அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா கிடைமட்ட இரு சம பிளவு. கிடைமட்டம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, பாரமிசியத்துல நம்ம சொல்லலாம், பாரமிசியத்துல நடுவுல ரெண்டா பிளக்கக்கூடிய ஒண்ணு, கரெக்டா நடுவுல, இடதுல இருந்து வலது பக்கமா நடுவுல பிளக்கக்கூடியது கிடைமட்டமா பிளக்கிறதுனால கிடைமட்ட இரு சம பிளவு, எடுத்துக்காட்டு பாரமிசியம் சொல்லிக்கலாம். அடுத்தது நீள வாக்குல யூக்ளினா தெரியும், நீளமான சாட்டை கொண்ட பிளாஜெல்லாவை கொண்ட கசையிழையை கொண்ட யூக்ளினா உங்களுக்கு தெரியும். யூக்ளினா மேல இருந்து நடுவுல ரெண்டா பிளக்கக்கூடியது, அதனால அதுக்கு நீள்மட்ட இரு சம பிளவு அப்படின்னு பேர். அடுத்தது கிடைமட்டமாவும் இல்லை நீள்மட்டமாவும் இல்லை, சரிவா, அந்த பிளவு எப்படி வருதுன்னா சரிவா வர்றதுனால சாய்வு மட்ட இரு சம பிளவு அப்படின்னு பேர். இதுக்கு செராஷியம் அப்படின்னு சொல்ல ஒரு உயிரினத்துல இந்த மாதிரி பிளவு ஏற்படும். இந்த செராஷியம் அப்படின்னு சொன்னா என்னன்னா டைனோ பிளாஜெல்லேட் வகையை சார்ந்தது. பிளாஜெல்லா ரெண்டனும் இருக்காங்க, டைனோ பிளாஜெல்லேட் வகையை சார்ந்தது இந்த செரேஷியம் அப்படின்னு சொல்லக்கூடிய. இப்ப செரேஷியம் தான் உங்களுக்கு புதிய ஒரு உயிரினம், மற்ற எல்லாம் அமீபாவை தெரியும், நீட்டா தெரியும்,
பேரமிசியம் கேள்விப்பட்டிருக்கோம், தெரியும் உங்களுக்கு, படம் எல்லாம் பார்த்துருப்பீங்க. யூக்ளினாவும் தெரியும், செரேஷியம் மட்டும்தான் ஒரு புதிய உயிரி அப்படின்னு பார்க்குறோம். அடுத்தது நம்ம பார்க்கறது, இது இரு சம பிளவு முறை முடிச்சிட்டோம்னா அடுத்தது பல பிளவு முறை. பல பிளவு முறையில எப்படின்னா, ஒரு பெரிய செல்லு, அதுல ஒரு பெரிய உட்கரு இருக்கு, அந்த உட்கரு நிறைய செல்களாக நிறைய உட்கருவா பிளக்கும். முதல்ல இப்ப உதாரணத்துக்கு ஒரு உட்கரு ஒரு செல்லுக்குள்ள இருக்கு, பத்தா பிளகுன்னு வைப்போமே, அப்ப 10 உட்கரு உண்டாகும். பிறகு சைட்டோபிளாசம் 10 பிளந்து அந்த ஒவ்வொரு உட்கருவையும் சுற்றி சைட்டோபிளாசம் சூழ்ந்து சிறு சிறு செல்களாக மாறும். இந்த எல்லா செல்களும் உருவாகும் வரை இந்த உயிரி தனித்தனியாக செல்களாக பிரியாது. எல்லா செல்களும் உருவான பிறகு அதனுடைய புற சுவர் உடைபட்டு 10 செல்களும், அதாவது எத்தனை செல் உருவாச்சோ எல்லா செல்களும் வெளியே வரக்கூடிய ஒரு நிகழ்வு. இதுதான் பல பிளவு முறை அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, பன்மடி பகுப்பு. எடுத்துக்காட்டு இதுக்கு ஓர்டிசெல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயிரிய சொல்லுவாங்க. அதே மாதிரி பிளாஸ்மோடியத்திலையும் இந்த பல பிளவு முறை காணப்படும். பிளாஸ்மோடியம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மலேரியா நோயை உருவாக்கக்கூடிய ஒரு செல் உயிரி படிச்சிருப்போம். பிளாஸ்மோடியம் வைவேக்ஸ், பிளாஸ்மோடியம் பால்சி பேரம், பிளாஸ்மோடியம் ஓவி, பிளாஸ்மோடியம் மலேரியே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பிளாஸ்மோடியத்தினுடைய வாழ்க்கை சுழற்சி எங்க நடைபெறுகிறது, ஸ்போரோகனி சைசோகனி எல்லாம் லாஸ்ட் இயர் படிச்ச பாடம் தான். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அந்த புக்கை எடுத்து பார்த்துக்கிடுங்க. அப்போ இந்த பிளாஸ்மோடியத்தினுடைய உயிரினுடைய வாழ்க்கையில பல நிலைகள் காணப்படுகிறது. அதுல நம்ம ரெண்டு நிலையை பார்க்க போறோம். ஒன்னு என்னன்னா சைசான்ட் நிலைன்னு ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு ஊசைட். இந்த சைசான்ட் நிலை மனுஷனுக்கு உடம்புக்குள்ள இருக்கக்கூடியது சைசான்ட் நிலை. ஊசைட் எங்க இருக்குன்னா கொசுவுக்கு உடம்புல இருக்கக்கூடியது. அந்த பிளாஸ்மோடியம் தன்னுடைய வாழ்க்கை சுழற்சியை நிறைவு செய்வதற்கு ரெண்டு விருந்தோம்பிகள் வேணும். ஒன்னு என்னன்னா மனுஷன், இன்னொன்னு என்ன அனோஃபிலஸ் பெண் கொசு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ சைசான் நிலை மனுஷனுக்கு உடம்புல இருக்கும், அந்த ஊசைட் நிலை கொசுவுக்கு உடம்புல இருக்கும். அப்ப அந்த சைசான் என்ன செய்யும் அப்படின்னா, நிறைய சைசான்ல இருக்கக்கூடிய உட்கரு சின்ன சின்ன உட்கருக்களா பிரியும். முதல்ல கேரியோகைனசிஸ், அதுக்கப்புறம் அதில் உள்ள சைட்டோபிளாஸமும் பிரியும். அப்போ சைசான் நிறைய சின்ன சின்ன செல்களாக பிரியக்கூடிய அந்த நிலைக்கு சைசோகனி என்று பெயர். இப்ப சைசோகனி முடிஞ்ச பிறகு அதுல இருந்து அந்த சின்ன செல்கள் வெளியே வரும், அந்த செல்களுக்கு பேர் மீரோசோயிட்டுகள். படிச்சிருக்கோம் நம்ம மீரோசோயிட்டுகள் என்று பெயர். அப்ப இதுவும் ஒரு பல பிளவுறுதல். அதே மாதிரி கொசுவுக்கு உடம்புக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த ஊசைட் அப்படின்னு சொல்லக்கூடியது, அங்கேயும் பெரிய உட்கரு சின்ன சின்ன உட்கருவா பிளந்து அதுக்கப்புறம் சைட்டோபிளாசம் பிளந்து சின்ன சின்ன செல்கள் அங்கேயும் உண்டாகும். அதுக்கு பேரு ஸ்போரோகனி அப்படின்னு பேரு. ஊசைட்ல வர்றதுனால அதுக்கு பேரு ஸ்போரோகனி அப்படின்னு பேரு. அதுல இருந்து வரக்கூடிய மிகச்சிறிய செல்களுக்கு ஸ்போரோசுவாய்ட்டுகள் என்று பேர். அப்ப இங்க மீரோசுவாய்ட்டுகள், அந்த ஸ்போரோசுவாய்ட்டுகள், இந்த ரெண்டுமே உருவாவது பல பிளவுறுதல் முறை. அப்ப பல பிளவுறுதல் முறைக்கு நம்ம ரெண்டு எடுத்துக்காட்டு பார்த்திருக்கோம். ஒண்ணு ஓர்டிசெல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நுண்ணுயிரி முதல்ல பார்த்தோம். இங்க பிளாஸ்மோடியத்துல ரெண்டு வகை பாக்குறோம், சைசான் ஒண்ணு ஊசைட் ஒண்ணு. சரி, அடுத்தது என்னன்னா உரையாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்வு கொடுத்துருக்காங்க. உரையாக்கம், உரையாக்கம் ஆங்கிலத்துல என்சிஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சாதாரணமா இது அமீபால தான் நடக்கும். அமீபாவுக்கு உங்களுக்கு தெரியும், ஓலிக்கால்கள் உண்டு, உள்ள உட்கரு இருக்கு, சுருங்கும் நுண்குமிழ் இருக்கு, இது எல்லாமே இருக்கு. ஒரு சாதகம் இல்லாத சூழ்நிலையில், சாதகம் இல்லாத சூழ்நிலை அமீபாவுக்கு, அமீபா பொதுவா தண்ணியில வாழக்கூடியது, குளத்துல கிடக்கும், குளம் வத்தி போச்சுன்னா சாதகம் இல்லை. அப்ப பயங்கரமான வறட்சியினால குளம் வத்தி போலாம், அது சாதகம் இல்லாத சூழ்நிலை. அல்லது பயங்கரமான குளிர்னு வச்சுக்கோ, ரொம்ப ரொம்ப குளிரா இருக்கு, அப்படி இருந்தாலும் அது சாதகம் இல்லாத சூழ்நிலை தான். இப்ப பொதுவாக சாதகம் இல்லாத சூழ்நிலையில அமீபா தன்னுடைய போலி கால்களை சுருக்கி கொள்ளும், நுண் சுருங்கு குழல் சுருங்கி இருக்கும். அப்போ சைட்டோபிளாசம் ரொம்ப கட்டியா அடர்த்தியா மாறி எல்லாமே அமீபாக்க வடிவம் உங்களுக்கு தெரியும், ஒரு வடிவமற்ற வடிவில இருக்கும். ஆனா இந்த நேரத்துல
எல்லா சைட்டோபிளாசமும் சேர்ந்து பந்து மாதிரி இருக்கும். இதை சுற்றி ஒரு கடினமான உறை. அந்த உறை எதுக்குன்னா, அந்த கடினமான அந்த வெப்பமோ அல்லது வறட்சியோ குளிரோ அதை தாக்கி அழிக்க கூடாம இருக்கிறதுக்கு தான் வெளியில ஒரு உறை உருவாகுது. அந்த உறைக்கு பேர் தான், இந்த உறை உருவாகக்கூடிய நிகழ்ச்சி தான் உறையாக்கம் அல்லது என்சிஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். உறையாக்கம் அல்லது என்சிஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அது அப்படி உள்ளே இருக்கும். நல்ல ஒரு சூழ்நிலை வரும்போது, அதாவது மழை எல்லாம் பெஞ்சு தண்ணி எல்லாம் வந்தாச்சு, நல்ல ஒரு சுச்சுவேஷன் வரும்போது என்ன ஆகும்னா, அங்க உள்ள இருக்குது இல்லையா உட்கரு, அந்த உட்கரு பல பிளவுறுதல் முறையில நிறையவா பிரிய தொடங்கும், சைட்டோபிளாசமும் பிரியும். அப்ப உள்ள பொடி 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 நிறைய என்ன உண்டாகும், அமீபா உண்டாகும். அப்ப இந்த அமீபா, பொடி அமீபாவுக்கு அமீபுலே அப்படின்னு பேரு, அல்லது போலிகால் ஸ்போர்கள் அப்படின்னு சொல்லலாம். சீகோ பொடியா இருக்கிறதுனால போலிகால்கள் இருக்கிறதுனால போலிகால் ஸ்போர்கள் அல்லது அமீபுலே அப்படி நிறைய எண்ணம் உருவாகுது. இது என்ன செய்யும்னா, அப்ப உள்ள உருவாகி இருக்குது உரைக்குள்ள. அடுத்து என்னன்னா, அந்த உரை கட்டியா இருக்கும், சுற்றி மழை எல்லாம் பெஞ்சு தண்ணி கிடைக்கு பத்தியா, அந்த தண்ணிய உறிஞ்சு எடுக்கும். எது அந்த உரை உறிஞ்சு எடுக்கும் போது அந்த தண்ணி வந்து 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 உரை மென்மையா மாறிடும். மென்மையா மாறி அந்த உரை உடையும், கொட்டும், கொட்டி அதுல இருந்து புதிய ஸ்போர்கள் வெளியே வரும். அந்த ஒவ்வொரு ஸ்போர்களும் புதிய அமீபாவாக மாற்றமடையக்கூடிய ஒன்றாக இருக்கும்.